வணக்கம். இந்த வீடியோவில் பார் கோட்ஸ், கியூஆர் கோட்ஸ், ஆர்எஃப்ஐடி, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்குகிறோம், வாங்கிட்டு வந்து அதை பில்லிங் ஸ்டேஷன் கொண்டு போகிறோம். ஸோ பில்லிங் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க, ஒரு கியூஆர் கோடையோ இல்லை பார் கோடையோ ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சிஸ்டத்தில் அப்டேட் ஆகி நமக்கு வந்து ஃபைனல் பில்லாக ஜென்ரேட் ஆகிடுது. சப்போஸ் இந்த பார் கோடோ இல்லை கியூஆர் கோடோ இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவையும் வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து என்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இது வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அதே மாதிரி வந்து எரர் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இந்த பார் கோட்ஸ், கியூஆர் கோடு, அதே மாதிரி ஆர்எஃப்ஐடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில பேசிக் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கியூஆர் கோடு, பார் கோடு, ஆர்எஃப்ஐடி வந்து பல்வேறு இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எஸ்சிஎம்மில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வேறு இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, இப்போ ஃபாஸ்டேக்கை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ ஒரு கார்லேயோ இல்லை ஏதாவது மோட்டர் வெஹிக்கல்லையோ ஒரு டோல்கேட்டில் பாஸ் பண்ணோன்னா நம்ம பே பண்ணி தான் போகணும். ஸோ வந்து அதை அந்த ஒரு டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காகவும் ஸ்பீடாகவும்ன்றதுக்காக ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வெஹிக்கிளில் அந்த ஸ்டிக்கரை பிளேஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப்ஐடி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது முதல்ல பார்த்த எக்ஸாம்பிளில் ஒரு பில்லிங் செக்ஷனில் மட்டும் இந்த பார்கோடோட ஹெல்ப்ஃபுல்னஸ் எவ்வளோ இருக்குது, பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதே கம்பேரிட்டிவ்லி எஸ்சிஎம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வேர் ஹவுஸ்னால் இல்லை ரிசிப்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், ரிட்ரைவல் இருக்கும், இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து பேக்கேஜிங் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஏரியாஸ்லேயும் இந்த பார் கோட்ஸோ, கியூஆர் கோட்ஸோ, ஆர்எஃப்ஐடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது மூணு சிஸ்டத்தோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போது கியூஆர் கோடாக இருந்தாலும் சரி, பார் கோடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்எஃப்ஐடியாக இருந்தாலும் சரி, பேசிக்காக இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டாவோட மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் தான் இந்த கியூஆர் கோடோ, பார் கோடோ, இல்லை ஆர்எஃப்ஐடியோ. இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை வந்து பார் கோடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்க்க போகும்போது ஒரு பார்கோட் ஸ்கேனர் மூலமாக அதை ரீட் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டான பிரின்சிபிள்லாம் பார்க்க போகிறதில்ல. ஸோ ஒரு பார்கோடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த வகையில் வந்து மிஷின் ரீட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. பேசிக்கான சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் நிறையா இருக்குது யூடியூப்பில், அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார் கோட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸில் இருக்கும். ஸோ பேரலல் லைன்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கியூஆர் கோட்ஸ். ஸோ கியூஆர் கோடை எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ ஒயிட் ஸ்கொயர் பேக்ரவுண்டில் வந்து பிளாக் ஸ்கொயர் மாதிரி மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப்ஐடி. ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹோல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ரேடியோ வேவ்ஸ் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பார் கோடோ, கியூஆர் கோடோ, இல்லைன்னா ஆர்எஃப்ஐடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவோட மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் தான். ஸோ இதை வச்சு எப்படி ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் பண்ணியிருப்பாங்க, ERP-ஓடையோ இல்லைன்னா வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து மிஷின் ரீட் பண்ணி இதுலேருந்து ஃபர்தர் ஒர்க் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த கார்டில் என்ன முக்கியமாக இருக்குன்னு பார்க்க போகும்போது அந்த கார்டு ஹோல்டரோட டீட்டெயில்ஸ் வந்து கியூஆர் கோடாக வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரேஷன் ஷாப்பில் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் ஸ்கேனர், அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் எல்லாம் இன்டகிரேட்டடாக இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம கார்டை கொடுத்தவுடனே அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து லிங்க் பண்ணி மற்ற நம்ம என்ன வாங்குகிறோம் பொருள் அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து டோட்டல் எஸ்சிஎம் ஆப்ரேஷன்ஸ்லையும் இந்த பார் கோட்ஸோ, கியூஆர் கோட்ஸோ, ஆர்எஃப்ஐடியோ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார் கோட்ஸ், கியூஆர் கோட்ஸ், ஆர்எஃப்ஐடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்பீடு. ஸோ நம்ம ஏற்கனவே சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பில்லிங் செக்ஷனை பார்த்தோம். சப்போஸ் பார் கோடோ அது ஸ்கேன் பண்ணக்கூடிய ஸ்கேனரோ இல்லைன்னா என்னாகும்? ஸோ அந்த பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒவ்வொரு டேட்டாஸாக டைப் அடிக்கணும். ஸோ அது வந்து நேரம் அதிகமாகும். இதே மாதிரி தான் ரேஷன் ஷாப்பில், சப்போஸ் அந்த கியூஆர் கோடு இல்லைன்னா என்னாகும்? ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் அவர் மேனுவலாக என்ட்ரி பண்ணணும், அதேமாதிரி வந்து சாஃப்ட்வேர் இன்டகிரேட்டடாக இருக்காது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்காது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்பில் போய் வாங்கினோன்னா உடனே நமக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் பில்லு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஸ்பீடாக நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்க்க போகும்போது அக்யூரசி. ஸோ நம்ம ஒரு டேட்டா வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா எரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வேர் ஹவுஸில் வந்து நிறைய மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தப்பான ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் போய் தப்பான மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வந்து எரர் ஆகிடும், கம்பெனிக்கு நஷ்டத்தை உருவாக்கும். இதே நம்ம வந்து பார் கோட்ஸோ கியூஆர் கோட்ஸோ ஆர்எஃப்ஐடியோ அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இன்டெகிரேட் பண்ணியிருந்தோன்னா எரர்ஸ் வந்து 100% வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். அடுத்தது வந்து ட்ராக்கிங். ஒரு மெட்டீரியலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதோட லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவல் பண்ணுறதுக்கு, இன்வென்ட்ரி ஆடிட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த பார் கோட்ஸ் கியூஆர் கோட்ஸ் ஆர்எஃப்ஐடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ அட்வான்ஸ்டு வேர்ஹவுஸ் எல்லாம் வேர்ஹவுஸ் எம்ப்ளாயீஸ் வந்து ஹேண்ட் ஹெல்டு டெர்மினல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஹேண்ட் ஹெல்டு டெர்மினல் வந்து மினி கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் சைஸோ இல்லை அதோட கொஞ்சம் பெருசாகவோ இருக்கும். ஸோ இது பேசிக்காக வந்து ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா பார் கோடோ இல்லை கியூஆர் கோடோ ஆர்எஃப்ஐடியோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இது சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஒரு டபிள்யூஎம்எஸ் சாஃப்ட்வேரோ இல்லை இஆர்பி சாஃப்ட்வேர்லேயோ இன்டெகிரேட் ஆகிருக்கும். இப்போ வேர்ஹவுஸ்க்கே புது மெட்டீரியல் வருதுன்னு வச்சுப்போம். வேர்ஹவுஸ் எம்ப்ளாயி வந்து ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் மூலமாக அந்த மெட்டீரியலோட பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வந்து மினி கம்ப்யூட்டர் மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கேன் பண்ணவுடனே அது என்ன மெட்டீரியல்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதுமாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வந்து இஆர்பி சாஃப்ட்வேர்லேயோ இல்லை டபிள்யூஎம்எஸ் சாஃப்ட்வேர்லேயோ கனெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த மெட்டீரியலை எங்கே லொக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த வேர்ஹவுஸ் எம்ப்ளாயி அந்த லொக்கேஷனில் போய் அந்த மெட்டீரியலை அங்கே வச்சுட்டு மிச்ச டேட்டா அப்டேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல்லே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த ஐட்டத்தை நான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன் அது இந்த குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரியே வேர்ஹவுஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை ரிட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹேண்டில் டெர்மினலில் அதோட ஐட்டம் கோடை வந்து கொடுத்துட்டோன்னா அதே வந்து அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். ஸோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அந்த ஐட்டத்தை வந்து எடுக்கலாம். எடுத்துட்டு அதே ஹேண்டில் டெர்மினலில் இவ்வளோ ஐட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குரிய அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டோம்னா டேட்டா பேஸில் வந்து அப்டேட் ஆகிடும். சப்போஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் டெர்மினலில் இல்லைன்னா இதை வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ஆன் டைமில் இருக்காது, அதுமாதிரி எரர் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்வென்ட்ரி ஆடிட் பண்ணணும்னா போது நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ லொக்கேஷனுக்கு போயிட்டு லொக்கேஷனோட பார் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஐட்டத்தோட பார் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்டில் டெர்மினலில் டேட்டா அப்டேட் பண்ணிட்டோம்னா அது டேட்டா பேஸ்க்கு போயிடும். ஸோ அதுலேருந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்டாக்கு சிஸ்டம் ஸ்டாக்கை வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்னது வந்து சிம்பிளான ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசஸ் தான். இதே வந்து ஹைலி ஆட்டோமேட்டடாக கொண்டு போக முடியும். இப்போ மூணு வகையான சிஸ்டம் இருக்கிறதா பார்த்தோம், பார் கோடு, கியூஆர் கோடு, ஆர்எஃப்ஐடி. ஸோ ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகும்போது நிறையா இருக்குது. நம்ம பேசிக்காக ரெண்டு விஷயங்களை பார்ப்போம். ஸ்கேனிங் ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகுது. நமக்கு எது சூட்டபுளான ரேஞ்சாக இருக்குமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் நம்ம ஆப்ரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி. ரெண்டாவது வந்து பார்க்க போகும்போது காஸ்ட். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்க போகும்போது ஆர்எஃப்ஐடியோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் காஸ்ட்டு மற்ற விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை நம்ம சூஸ் பண்ணணும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்லேயோ இல்லை நெட்லேயோ போய் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.